நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஆதாரமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியா அமைத்து தர ஒரு ஷோ தான் டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நல்ல பதில்களை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட நெஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்னைக்கு மலச்சிக்கலை பத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இல்ல உடல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போது அது மலச்சிக்கல் மூலமா வெளிப்படுதா? இதற்கான காரணங்கள் சொல்லுங்க, தீர்வுகளும் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்போ மலச்சிக்கலும் வந்து நம்மளுக்கு தனியா ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நிறைய வியாதிகள் பின்னாடியே வர ஆரம்பிக்கும். நிறைய வியாதிகள் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இருக்கதும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பொதுவா உதாரணத்துக்கு ஒரு செரிமான கோளாறு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். ஆஸ்மா தொந்தரவு, வீசிங் தொந்தரவு இருந்துச்சுன்னா கட்டாயம் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கு ஏதுவாக இருக்குது இந்த மலச்சிக்கல் தொந்தரவு. இப்போது நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் ப்ராப்ளம், எப்போ நம்மளுக்கு எது மலச்சிக்கல் அப்படின்றது தெரியாமலே இருப்பாங்க. டெய்லி வந்து மோஷன் போயிடுது, ஃப்ரீயாக போயிடுது, எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லவே இல்லை அப்படின்றவாங்க. நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்குறப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகுதா, காலையில் எழுந்த உடனே போயிடுதா அப்படின்னு நம்ம கேட்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுட்டு கண்டிப்பாக வந்து போய் தான் சொல்லுவாங்க. நூற்றில் ஒரு 10 பேர் 20 பேர் வேணால் உண்மையை சொல்லுவாங்க எப்படி எப்படி நம்மளுக்கு போகுது அப்படின்றத. அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அது சொல்கிறதுக்கு ஒரு தயக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே கிடையாது, எனக்கு நல்லா ஃப்ரீயாக மோஷன் போயிடும் அப்படிம்பாங்க. ஆனால் நாடியில் நம்ம வாத நாடியை நம்ம வந்து கணிச்சு பார்க்குறப்போ பயங்கரமான சிவியர் கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூல்ஸ் வந்து சரியாக வெளிப்பட்டிருக்காது, அதனாலேயும் அவங்களுக்கு வாத நாடி வந்து கொஞ்சம் உயர்ந்து காணப்படும். அப்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் தொந்தரவு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றது நம்ம உணர்ந்துக்கலாம். நிறைய பேர்த்துக்கு எதுதான் மலச்சிக்கல் அப்படின்றது தெரியாமலே இருக்காங்க. இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையில் விடிய காலையில் 6 மணிக்கு முன்னையே நம்ம படுக்கை விட்டு ஏன்னா 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுடைய மலக்குடல் வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்கும். நம்ம பயோ கிளாக்கு, உடம்புக்குள்ளே வந்து ஒரு பயோ கிளாக் நம்மளுக்கு இருக்குது. இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு முறைப்படி தான் நம்ம உடம்பு வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். அதே போல் அந்த மலக்குடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பெருங்குடல் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய நேரம் வந்து நம்மளுக்கு 4 மணிலேருந்து நம்மளுக்கு 5 மணிக்குள்ளே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, நைட்டு நம்ம உணவு எடுத்துக்கிட்டது, அதே மாதிரி மதியம் நம்ம உணவு எடுத்துக்கிட்டது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வாய் பகுதியிலேருந்து நம்ம உணவு எடுத்திருப்போம், அது வயிற்றில் போய் நம்மளுக்கு செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து குடலுக்கு தள்ளப்பட்டு சிறுகுடலுக்கு தள்ளப்பட்டு அங்கெல்லாம் சில நொதிகள் வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி இருக்கிற சத்து சாரம் எல்லாத்தையும் உறிஞ்சு மீதம் இருக்க அந்த கழிவு அந்த சக்கையை வந்து நம்மளுக்கு குடல் வழியாக நம்மளுக்கு வெளியேற்றப்படுது. அந்த சிறுகுடல் தாண்டி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருங்குடலில் வந்து நம்மளுக்கு அந்த கழிவுகள் எல்லாம் நம்மளுக்கு நகர்ந்து நகர்ந்து நம்மளுக்கு வரும். அது ஒரு மூமெண்ட், அலை அலையாக நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கும், பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் நம்மளுக்கு நடக்கும். அதன் மூலமாக நம்மளுக்கு இந்த மலம் வந்து நகர்ந்து நகர்ந்து நம்மளுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பெருங்குடலில் பார்த்திங்க அப்படின்னா நீர் வந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு உறிஞ்சப்படும். அந்த இருக்க சக்கை அந்த கழிவுகள்லேருந்து திரும்ப திரும்ப இருக்க நம்மளுக்கு நீர் வந்து நம்மளுக்கு உறிஞ்சப்படும். நிறைய நீர் நம்மளுக்கு உறிஞ்சப்பட்டுருச்சு அப்படின்னா மலம் வந்து வறட்சி ஆயிரும். ஒரு மிதமான அளவுக்கு நீர் நம்மளுக்கு உறிஞ்சப்பட்டது அப்படின்னா மலம் வந்து இலகல் தன்மையாக நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரியே ஒரு இலகல் தன்மையாக நார்மலாக நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த மலம் வந்து நம்மளுக்கு இலகல் தன்மையாக நம்மளுக்கு இருக்கும். அதை தாண்டி தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இருக்க நம்மளுக்கு நீர் நம்மளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மலம் வந்து ஹார்டாயிரும். எப்போது நம்ம வந்து விடிய காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்து நின்ற உடனே, படுக்கையை விட்டு எழுந்து நின்ற உடனே அந்த அடிவயத்தில் ஒரு அழுத்தம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நம்மளுக்கு உருவாகும், லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து மைல்டு லைட்டாக வந்து அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக அந்த இடத்துல வந்து ஒரு பாரம் இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஒரு உந்துதல் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஒன்று. இப்போது நம்ம போய் மோஷன் போகணும், டாய்லெட் நம்ம போயே ஆகணும்
அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஸ் நம்மளுக்கு இருக்கும். எப்படி நம்மளுக்கு யூரினேஷன் நம்மளுக்கு வருதோ, யூரின் வர்றப்போ நம்மளுக்கு அந்த ஒரு சென்சேஷன் தோணுது இல்லையா, இப்போ யூரின் வந்து நம்ம வாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்சேஷன் தோணுதுல, அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மலம் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தோணணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வயிறில் நம்மளுக்கு பாரமாகவும் மலம் வந்து இருக்கிறது, அது விரேகினா ரெக்டம், அது அங்கே வந்து அந்த ரெக்டம் அப்படின்ற ஒரு பையில தான் நம்மளுக்கு காலையில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆனன் ஸ்பிளண்டர், எக்ஸ்டர்னல் ஆனன் ஸ்பிளண்டர்னு சொல்லிட்டு ரெண்டு சுருக்கி மசில்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மலம் வந்து நம்மளுக்கு வந்து விரேகியில் நம்மளுக்கு கலெக்ட் ஆகிறப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுருக்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் வந்து விரிஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது விரிஞ்சிரும். பிரெயின் சிக்னல்ஸ் மூலமாக நம்மளுக்கு அது விரிஞ்சு நம்மளுக்கு மலம் வந்து நம்மளுக்கு அந்த பையில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே உள்ளக்கூடிய அந்த ஸ்பின்டர் வந்து நம்மளுக்கு நம்ம அடக்கி வச்சுக்கவும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம அதை கழிக்கவும் செஞ்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த உணர்ச்சி நம்மளுக்கு தோன்றதுக்கப்புறம் நம்ம வந்து மலத்தை வந்து நம்ம அடக்கி வைக்கக்கூடாது, அதை வந்து நம்ம கழிச்சிடணும். சப்போஸ் அந்த டைம் நம்ம அடக்கி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் சிக்னல்ஸ் நம்மளுக்கு தப்பு தப்பாக போக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மலம் வந்து திரும்ப திரும்ப அதோடைய நீர்த்துவம் வந்து நல்லா உரியப்படும், கெட்ட நீராக உரியப்படும், டாக்ஸின்ஸ் உள்ளுக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே கலக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா அதுலேருந்து கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், டைம் டிலே ஆக ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் உணர்ச்சி வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து மலத்தை வந்து கழித்திடணும். அப்படி கழிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு அதன் மூலமாக நம்மளுக்கு மலம் வறட்சி பட்டு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ஆக ஆரம்பிக்கும். அப்போ மலத்தோடைய அது அதிகமாக வறட்சி படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்றப்போ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மலத்தோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதனுடைய அந்த டயமீட்டரோடைய அளவு வந்து நம்மளுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஆசன வாய் பகுதியோடைய அளவு வந்து குட்டியாக இருக்கும், சுருங்கி சின்ன சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு விரிஞ்சு நம்மளுக்கு கொடுத்து வெளியே வந்து மலத்தை தள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், மலம் சிரமமாக இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு கழிக்கிறப்போ நம்மளுக்கு வலி வந்து ஏற்படும். இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை, மூணு நாளைக்கு ஒரு முறை மலத்தை வந்து கழிக்கிறதும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். டெய்லி வந்து நம்மளுக்கு காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க ரெண்டு முறை நம்மளுக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு போயிடணும். அதை தாண்டி நம்மளுக்கு டைட் ஆகுது, மோஷன் டைட் ஆகுது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். அதே மாதிரி மோஷன் வந்து நம்மளுக்கு கழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் மோஷன் வந்து முக்குவாங்க ஆனால் வந்து வெளியே வராது, அதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். ஒரு நிமிஷம் இல்லாட்டி ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம மோஷனை கம்ப்ளீட்டாக நம்ம எலிமினேட் பண்ணிடணும். அப்படி எலிமினேட் பண்ணலை அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தான். அதே மாதிரி சில பேர் வந்து காலையில் எந்திரிச்சோடனே போகாமல் சுடு தண்ணி குடித்ததுக்கப்புறம், டீ குடித்ததுக்கப்புறம், காஃபி குடித்ததுக்கப்புறம் மலம் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நார்மலானுக்கு போயிடுது அப்படிம்பாங்க, அதுவும் கண்டிப்பாக மலச்சிக்கல் தான். எந்த ஒரு இதுவும் குடிக்காமல் நம்மளுக்கு படுக்கை விட்டு எலும்பி நின்னோடனே நம்மளுக்கு மனம் கடிக்கக்கூடிய அந்த ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஏற்பட்டால் தான் அது நார்மலான உடம்பு. அதை தாண்டி மற்றது எல்லாமே நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். அதே மாதிரி நாள் ஃபுல்லாக மூணு தடவை நாலு தடவை போவாங்க, அதுவும் மலச்சிக்கல் தான். சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப ஒருக்க மோஷன் போவாங்க, அதுவும் மலச்சிக்கல் தான். மலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையிலேயே வந்து ஒரே ஃபுல் ஃப்ளெஜில் ஒரு ஷார்ட்டில் போகாமல் ரெண்டு மூணு தடவை நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறது, ரெண்டு மூணு தடவை பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கதும் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் தான். அதே மாதிரி மலம் வந்து கழிக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி இறுக்கி அப்புறம் அது கட்டிக்கிட்டதுக்கப்புறம் வலியோட வேதனையோட பிளட்டோட சில பேர் கழிப்பாங்க, அதுவுமே நம்மளுக்கு மலச்சிக்கல் தான். அது வந்து பைல்ஸ் நிலைமைக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மோஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டு புழுக்க மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் போகும், சில பேர்த்துக்கு அதை விட அந்த ஹார்டை விட கொஞ்சம் ஹார்ட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி போச்சு அப்படின்னாலும் மலச்சிக்கல் தான். நம்மளுக்கு மோஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கடினமாக நம்மளுக்கு போச்சு அப்படின்னாலும் அது மலச்சிக்கல் தான். இதை தாண்டி இன்னும் எதெல்லாம் நம்ம மலச்சிக்கல் அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ டாக்டர், மலச்சிக்கல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். ஓகே, இப்போது மலச்சிக்கல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எதெல்லாம் நம்மளுக்கு மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போது சில பேர்த்துக்கு வந்து மலம் மோஷன் வந்து போயிட்டு வந்துடுவாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கு மோஷனை வந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பெல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியே இல்லாமல் இன்னமும் அடிவயத்தில் அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுனாலும் அதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தான். ஏன்னா சரியாக நம்மளுக்கு மோஷன் வெளிப்படாமல் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு மோஷனும் கேஸும் நம்மளுக்கு தங்கி இருக்கிறப்போ அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு வயிறில் வந்து ஒரு உபாதையான ஒரு ஏதோ ஒரு அடிவயத்தில் வந்து ஒரு பாரம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும்.
மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெல் ஆகிட்டு வயிறில் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடியது தான் மலச்சிக்கல். இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளுக்கு சுகமாக நம்மளுக்கு வந்து மலம் வந்து வெளியே கழிதற்கு உரிய அறிகுறி. அது இல்லாமல் தாண்டி நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டு பெயின் ஒரு மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி அடி வயிற்றில் ஒரு பாரம் இருந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இயற்கையாகவே வயசு ஆனதுக்கப்புறம், வயசு தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த குடல் எல்லாமே நம்மளுக்கு சுருக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஆனோரெக்டல் ஆங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வந்து அந்த ரெக்டத்துக்கு நடுவில், நம்மளுக்கு ரெக்டப்புக்கும் ஆனஸ்க்கும் நம்மளுக்கு நடுவில் இருக்கும் அந்த ஆங்கிள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வயசானதுக்கப்புறம் சுருக்கம் ஏற்படுறதுனால டக்குன்னு மடங்க ஆரம்பிச்சிரும். அதனாலேயும் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அது நார்மலாக வந்து ப்ரெக்னன்சி டைமில் பேபி வயிற்றில் இருக்கும்போது அது நம்மளுக்கு குடலை போட்டு அழுத்தும், அந்த டைமும் நம்மளுக்கு அந்த ஆங்கிள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஏற்பட்டது அப்படின்னாலும் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த பேபியோடைய தலை, அந்த பேபியோட வெயிட் அது வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடலை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணும். அந்த டைமும் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டைம் நம்மளுக்கு நார்மலாகவே இந்த மலச்சிக்கல் இஷ்யூ நம்மளுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மலம் வந்து நம்மளுக்கு அந்த விரேகியில் அந்த ரெக்டத்தில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆனஸில் ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்மளுக்கு விரித்து மலத்தை வெளியே தள்ளுறதுக்கு மட்டும்தான் அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி அந்த மலத்தை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்கிறதுக்கும் சில மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து மலத்தை வந்து நம்மளால் வந்து அடக்கி வைக்க முடியுது, ஹோல்டு பண்ணி வைக்க முடியுது. எடுத்தோடனே நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு டாய்லெட் வசதி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம அதுக்கு போகிற வரைக்கும் நம்ம வித் ஸ்டாண்ட் பண்ணி வைப்போம் பார்த்திங்களா. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு சில மசில்ஸ் இருக்கும். அந்த ஆசன வாய் பகுதிகள்லேயே ஒரு சில மசில்ஸ் வந்து மலத்தை வெளியே தள்ளும், ஒரு சில மசில்ஸ் வந்து மலத்தை உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு தள்ளும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மசில்ஸுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. மலத்தை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. நம்ம மலத்தை வந்து அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஏற்றக்கூடாது. திரும்ப உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அபான வாய்வு எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்டாக்னண்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. இதை பல வருஷ கணக்காக பல காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வயிற்றில் வந்து நம்மளுக்கு பவல் கேஸ் நம்மளுக்கு தங்க ஆரம்பிச்சிரும். அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஹெர்னியா பிரச்சனை, உள்ளுக்குள்ளே குடல் இறக்கம் பிரச்சனை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதை தாண்டி நம்மளுக்கு இந்த மாதிரி வாய்வு எல்லாமே நம்மளுக்கு அபான பகுதியில் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதை சார்ந்த நோய்கள், முட்டி வலி, முழங்கால் வலி, ஆஸ்மா தொந்தரவு, வீசிங் தொந்தரவு, ஸ்கின் டிசிஸு, மலச்சிக்கல் தொந்தரவுனால பைல்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பின்தொடர்ந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நம்மளுக்கு மலம் சரியாக நம்மளுக்கு வெளிப்படாமல் வெறும் கேஸாக நம்மளுக்கு வெளியே போயிட்டே இருக்கும். வாய்வு வந்து நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கும், ஆனால் மலம் வந்து வெளியேறாது. 2 நாளாக 3 நாளாக வெறும் கேஸ் நம்மளுக்கு வெளியேறிட்டே இருக்கும், ஆனால் மலம் வெளியேறாது. அதுவுமே நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். மலம் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இறுகி போய் கட்டி நிற்கிறதுனால, அது வெளியேறாமல் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் கேஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வெளியேறிட்டே இருக்கும். இதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு தான். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டீஃபகேஷன் ரிஃப்ளெக்ஸ் வந்து நர்வஸ் டிஃபெக்ட்னால ஒர்க் ஆகாமல் இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பின்டர் வந்து ஒர்க் ஆகி நம்மளுக்கு மோஷன் வந்து நம்மளுக்கு அந்த விரேகியில் நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும். விரேகினா நம்மளுக்கு ரெக்டமில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆயிரும். அந்த மோஷன் கலெக்ட் ஆகக்கூடிய வெளியேறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நின்றோம். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம மோஷனை கழிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பிரெயின்லேருந்து சிக்னல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு நரம்பில் ஏதாவது நம்மளுக்கு உணர்ச்சிகள் போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மோஷன் இங்கனக்குள்ள வந்து இருக்கிற மாதிரியே இருக்கும். வயிறு உப்புசமாக நம்மளுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மோஷன் போகணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வந்து அவங்களுக்கு தோணாது, இருக்காது. இதுவும் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தான். இது மாதிரி நம்மளுக்கு என்ன இதில் வந்து நான் சொன்னதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கீரைகளோ நல்லா உணவில் வந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள் நல்லா ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கிட்டோம், பல வகைகள் நல்லா எடுத்துக்கிட்டோம், பல வகைகளையும் நல்ல நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது அது எடுத்துக்கிட்டோம்,
அதே மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடித்தோம்னா பாடி ஹீட் இருக்காது, பாடி ஹீட் குறைஞ்சது அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் கீரைகள், கீரையில் வந்து நல்லா செல்லுலோஸ் நல்லா இருக்குது, அது நல்ல ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது, அதனால மலச்சிக்கல் பிரச்சனையை வரவிடாமல் நல்லா மோஷன் ஃபுல்லாக நல்லா வலுக்கிட்டு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். இந்த மாதிரிலாம் உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை நம்மளுக்கு ஈஸியாக எழுதில் நம்மளுக்கு சால்வ் ஆயிரும். அதையும் தாண்டி சில பேர்த்துக்கு கடினமான மலச்சிக்கல் பிரச்சனை வந்து இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து மலத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றிடணும். மூலிகை மருந்துகள் எடுத்து மலத்தை வெளியேற்றுறதுனால ஒருபோதும் தப்பு கிடையாது. அந்த மலத்தை உள்ளுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய பெரிய மகா பெரிய தப்பு. அதை நம்ம பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு நோய்கள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வர ஆரம்பிக்குது. இளமையாக இருக்கக்கூடிய காலங்கள்லேயே, நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான காலங்கள்லேயே பல பல நோய்கள் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்குது. முக்கியமாக நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறதுனால பல்ஸ் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து என்றைக்கெல்லாம் மோஷன் அவங்களுக்கு டைட் ஆகுதோ, வாய்வு உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகுதோ அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு முழங்கால் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வீசிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்களுக்கு வீசிங்கை வந்து அக்ரவேட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு இதை சார்ந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மலம் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கட்டுறப்போ உடம்புல வந்து வாதம் உயர்ந்துடும். அந்த வாதம் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து அது ஹார்ட் பிளாக்கையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா தோல் நோய்களை வந்து ஏற்படுத்தி விடும். நம்மளுக்கு வாதம் அதிகமாகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகும், பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகும். அதான் வாதம் அல்லாது மேனி கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மேனி அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் தாண்டி நம்ம பாடி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பாதிக்கப்படும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மலச்சிக்கல் தொந்தரவுனால நம்மளுக்கு பிராணவாயு முதற்கொண்டு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அபான வாயு நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கிறப்போ, அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் வரைக்கும் நம்மளுக்கு பாதிக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சரி இந்த மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பசியே வந்து இருக்காது, அடுத்த நேரத்துக்கு பசி இருக்காது, ரெண்டு நாளாக மூணு நாளாக சரியாக மோஷன் போகலை, ஒரு நபர் வந்து சரியாக போகலை அப்படின்னா எனக்கு பசியே இல்லை, ஏதோ கடமைக்கு வம்படியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே வயிற்றுக்குள்ளேயே அப்படியே தங்கின மாதிரியே இருக்கும், நெஞ்சுக்குள்ளேயே சாப்பாடு அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த மலச்சிக்கல் தொந்தரவுனால இவ்வளோ பிரச்சனைகளை உபாதைகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். காலையில் எழுந்திரிச்சோடனே மலம் கழிக்காமல் அவங்க வேலைக்கோ இல்லாட்டி மற்ற ஆஃபீஸ்க்கோ போயிட்டாங்க அப்படின்னா அந்த நாளே அவங்களுக்கு வந்து ரொம்ப மந்தமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இதே இது காலையில் எழுந்தோடனே நல்லா மலம் கழித்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போய் பாருங்கள், அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு இந்த மலம் உள்ளுக்குள்ளே தங்குச்சு அப்படின்னா டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிரெயின் சிக்னல்ஸை மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண வைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனையினால மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உருவாகும். என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் மண்டையில் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக எங்கிட்ட பின்னாடி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிடும். நிறையா பேர்த்துக்கு நார்மலாக எல்லாமே சாப்பிடுவாங்க, தண்ணி நல்லா சூப்பராக குடிப்பாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க, நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஆனால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னால பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் ப்ரெஷர் ஏற ஏற பாடி ஹீட் அதிகமாகும், அதனாலேயும் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பல காரணங்கள்னாலையும் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே பின்னாடி நம்மளுக்கு நோய்கள் வந்து நிறைய நோய்கள், புது புது நோய்கள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு முறை. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் காலர் லைன் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? மேடம், நான் சைனஸ்க்காக பேசணும் டாக்டர் கிட்ட. கேளுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், சைனஸ் எனக்கு ஒரு 2 வருஷமாவே இருக்கு. உங்க வயசு எத்தனை ஆகுது? எனக்கு 23 வயசு ஆகுது மேடம். சரி, ஓகே. 2 வருஷமா சைனஸைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா மேடம். சரி, மூக்கடைப்பு அந்த மாதிரி ஏதும் இருக்கா? தும்மல் வந்துகிட்டே இருக்கு விடாம, அது நம்ம தலை வேற ரொம்ப வலி இருக்கு. தலை வலிக்குது. சரி, அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? தும்மல் தான் மேடம் வந்துகிட்டே இருக்கு, அதனால தூங்கவே முடியல. தூக்கம் இல்ல. சரி, ஓகே. மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? மோஷன்லாம் ஃப்ரீயா இருக்கு மேடம். பசி? பசியெல்லாம் நல்லாதான் மேடம் எடுக்குது, இந்த தும்மல்னாலதான் தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் ப்ராப்ளமா இருக்கு. சரி, ஓகே.
இப்போ தும்மல் வருது, மூச்சு திணறலும் இருக்கா சேர்ந்ததும்? ஆமா, அந்த தும்மல் வரும்போது உங்க எனக்கு வந்து அந்த ரன்னிங் நோஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு, தண்ணி மாதிரி ஒழுகுற மாதிரியே இருக்கு. தண்ணி ஒழுகுது, அதை தாண்டி பிரீத்திங் எடுக்கிறது கஷ்டமா இருக்கா? மூச்சு திணறல், மூக்கு அடைப்பு அந்த மாதிரி? அது எப்பயாச்சும் தான் மேடம் இருக்கு. எப்பயாச்சும் இருக்கும். சரி, ஓகே. இதை நீங்க இப்படியே விட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு நுரையீரலும் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு அப்புறம் மூச்சு திணறல் வந்து டெய்லி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், அது ஆஸ்மாவா நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். சரியா, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு. அந்த இண்டு வந்து, அந்த இண்டு செடி வந்து நல்ல மலை பிரதேசங்கள்ல நம்மளுக்கு அந்த மூலிகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட்ல நம்மளுக்கு கிடைக்கும். 1000 ஆல்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஞ்சஸ்ல வந்து இந்த மலை பிரதேசங்கள்ல இந்த செடி வந்து நம்மளுக்கு வளர்ந்து வரும். அந்த இண்டு செடி இருக்கு பாத்தீங்களா, அது கிடைக்கல அப்படின்னா அது வந்து எங்களுடைய மருத்துவமனையில நாங்க டானிக்ல வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் உங்களுக்கு. அந்த இண்டு செடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த இலைகள் எடுத்து அதை இடித்து சார் எடுத்து ஒரு 30 ml அளவு குடிச்சிட்டு ஒரு 3 நாள் குடித்தாவே சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக வந்துடும். இது வந்து 3 days மட்டும்தான் நம்ம பச்சை சாரை நம்ம குடிக்கணும். அதை தாண்டி நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப நாள்பட இருக்குது, ரொம்ப வருஷ காலங்களாக இருக்குது, தும்மல் மூக்கடைப்பு இந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அந்த இண்டு செடி இருக்கு இல்லையா, அதுவே வந்து நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் மாதிரி காய்ச்சி ஒரு 50 ml அதை வந்து தேன் கலந்து டெய்லி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் வரைக்கும் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு குடிச்சிட்டே வரலாம். அப்படி இல்லாட்டி அந்த இண்டு இலைகளை வந்து எடுத்து போட்டு பச்சை இலைகளை 1-2 தட்டி எடுத்து போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷான கஷாயமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதுவும் ஒரு 50 ml வரைக்கும் நம்ம குடிக்கலாம். அதுக்கப்புறமா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் ரொம்ப ட்ரபிள் பண்ணுது அப்படின்னா கூடவே சேர்த்து சிற்றரத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் எடுத்து தேனில் குழப்பி சாப்பிட்டு வரலாம். அதிமதுரம் வந்து சூப்பராக கேட்கும். அந்த வேர் எடுத்து நம்ம நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதையும் தேனில் குழப்பி நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூக்கடைப்பு, தொண்டை அடைப்பு, தொண்டை கரக்கரப்பு, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அதிகமாக தும்மல் எடுக்கிறது, இருமல் வருது, வறட்டு இருமல் வருது, இந்த மாதிரியான அத்தனை பிரச்சனைகளும் நம்மளுக்கு அதிமதுரம் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். அது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது, தூதுவளை இருக்குது, வெற்றிலை இருக்குது, கண்டங்கத்திரி இருக்குது, கரிமுள்ளி இருக்குது, தும்பை செடி இருக்குது, அதுக்கப்புறம் தைவேலை நாய்வேலை செடி இருக்குது. இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் வந்து இருக்குது சளியை வந்து நல்லா நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்கு, சளி தொந்தரவு நல்லா வெளியேற்றி கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே போட்டு ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் வந்து மருந்துக்கெல்லாம் டானிக்காக தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்ச நாள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் முழுமையாக சரியாயிடும். அலர்ஜி வந்து கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஈஸ்டோஃபில் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சைனசைட்டிஸ் ட்ரபிளில். அது நம்மளுக்கு நார்மலாகி வந்துருச்சுன்னா சைனசைட்டிஸ் அலர்ஜி நம்மளுக்கு திரும்ப வராது. அது நம்மளுக்கு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி ஹெல்த்தி பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். எத்தனையோ பேர் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஆஸ்மா பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. 4 மாதம் 5 மாதம் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சில பேர் 6 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, சில பேர் 3 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மருந்து எடுத்துருவாங்க. மருந்து எடுத்தும் 10 வருஷம் 15 வருஷம் தாண்டியும் எனக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு எனக்கு வரலை, சைனசைட்டிஸ் தொந்தரவு எனக்கு வரலை, அதனால நான் இன்னொரு பேஷண்ட்டை ஃப்ரெண்டை நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன் அப்படின்னு பேஷண்ட் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரெஃபரன்ஸ் பேஷண்ட் தான் எங்களுடைய மருத்துவமனையில் ஜாஸ்தி வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து ஆஸ்மா சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நிரந்தரமாக நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுரும். திரும்ப நம்மளுக்கு வராமலும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்டி கொடுத்துரும் மருந்து. அதே மாதிரி பாடி நல்லா வலிமையாக்கிரும், செரிமான உறுப்புகளை நுரையீரலை எல்லாத்தையும் நல்லா வலுப்படுத்தி விட்டுரும். அது நல்லா வலுவாயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அலர்ஜி பிரச்சனை நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் தில்லி வணக்கலாம் பேசுறோங்க. சொல்லுங்க, இந்த கேள்வி யாருக்காக? எங்க ஹஸ்பண்ட்காக. அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை. கணவருடைய வயது என்னமா? அவங்களுக்கு 45. சரி, தொடர்ந்து உங்க சந்தேகத்தை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்கம்மா.
அம்மா டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்களுக்கு புரியும், நாங்க சொல்றதும் உங்களுக்கு கேக்கும். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு நிறைய பிரச்சனை 1.5 வருஷமா இருக்குது. 1.5 இயர்ஸா? சரி. அவங்களுக்கு வந்து இது தனியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கிளினிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஆக்சிஜன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி. அதுலேருந்து ஆக்சிஜன் தான் வச்சு மிஷின் கரண்ட் ஓட்டுங்களா மிஷின் வச்சுட்டு இருக்கோம் 1.5 வருஷமா. இல்லை, என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு போத? அவங்களுக்கு நுரையீரல் தான் சுருங்கி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. அதுல வந்து நுரையீரல் சுருங்கி போயிடுச்சு, மத்த எதுவும் ஃபால்ட் இல்லை சொல்லிட்டு. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்ன அவங்களுக்கு ரொம்ப நடக்க முடியல, மூச்சு வாங்குது, அதனால போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போனாக்க அவங்களுக்கு நுரையீரல் சுருங்கி போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூதுவேளை கஷாயம் வச்சு 3 வேளைக்கும் கொடுங்க, ஆக்சிஜன் லெவல் எல்லாம் சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிரும். எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மட்டும் நீங்களே பாருங்க. ஆக்சிஜன் வந்து எமர்ஜென்சிக்கு வைக்கிறதுனா வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுவே நமக்கு பின்னாடி ஃபுல்லா நம்மளுக்கு அதுவே 45 வயசு தானே ஆகுது. இது இப்பயே வந்து நம்ம இப்படி ஆக்சிஜனை வச்சுட்டு ஆக்சிஜனுக்காக நம்ம வெளியேருந்து நம்ம சப்போர்ட் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன பண்றது சொல்லுங்க? நம்ம நுரையீரல் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஆயுள் காலமும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நுரையீரல் வந்து சுருங்கிருச்சு, லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை, அது திரும்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். நுரையீரல் வந்து ஒரு சாஃப்டான ஆர்கன் தான். நிறைய டஸ்ட்டு, தூசி, புகை, ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால நம்மளுக்கு அது டேமேஜ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி நம்மளுக்கு டிபி ஒரு சில பாக்டீரியாஸ் நுரையீரலை வந்து நம்மளுக்கு அரிச்சிரும், நம்மளுக்கு டேமேஜ் ஆக தான் செய்யும். லங் கொலாப்ஸ் கூட ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு, நிறைய பேர், எத்தனையோ பேர் லங் கொலாப்ஸ் ஆனவங்க கூட எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. வீசிங் இல்லாமல் அவங்க நல்லா நார்மலாக இருந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு நல்லா வீசிங் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும், ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேச்சுரேஷன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். அதை நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணுன்லாம் கிடையாது, அவங்க எடுத்துக்கிற ப்ரீத் அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன், சுவாசம் எனக்கு நல்லா இருக்குது, கஷ்டம் இல்லாமல் மூச்சு விடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். அப்படி ஆயிட்டாங்கனாவே அவங்க நார்மல் தான். அடுத்து அவங்க பசிச்சு சாப்பிடணும். அடுத்து பசிச்சு சாப்பிட்டு சாப்பிட்ற சாப்பாடு நல்லா டைஜஷன் ஆகி நம்மளுக்கு போகணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெவி ஃபுட்ஸ் டைஜஷன் ஆகலை அப்படின்னாலும் ஈஸியான ஃபுட்ஸாக அவங்க வந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு நைட்டு படுக்க போகிறப்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறல் வந்து நைட்டு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்கள நல்லா குப்புற படுக்க சொல்லுங்கள். குப்புற படுக்கிறப்போ லங்ஸ் வந்து நல்லா சுருங்காமல் அப்படியே கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு பிலோ ரெண்டு பிலோ வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செமி ஸ்லாண்டிக் பொசிஷனில் நம்ம வந்து படுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து இருக்காது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கட்டாயம் நாங்கள் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கொஞ்சம் தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஒரு 6 மாத காலம் வரைக்கும் தொடர் சிகிச்சையாக எடுங்க, கண்டிப்பாக அவங்க சரியாயிடுவாங்க. இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக்சிஜன் வைக்கணும் அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் போய் போய் வச்சுட்டு வருவீங்க? திடீர்னு மூச்சுத்திணறல் வந்துருச்சு அப்படின்னா போய் ஆக்சிஜன் வைப்பீங்க. இது மாதிரி எத்தனை தடவை நீங்கள் போய் ஆஸ்பத்திரிக்கு ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பராக விட்டுட்டு நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த மருத்துவமனை இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு டாக்டரை போய் பாருங்கள். கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே அவங்க சூப்பராக அவங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2வது மாதம் தாண்டி நல்ல மூச்சு பயிற்சி பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. யாரெல்லாம் பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அழிவே கிடையாது, அந்தளவுக்கு ஆயுள் காலம் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர் பிராணாயாமம் எக்ஸசைஸ் யாரும் பண்ணுறது கிடையாது, பண்ண தெரிஞ்சும் பண்ணுறதும் கிடையாது. அதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஆயுள் காலம் வந்து 90-100 அதை தாண்டி கூட நம்மளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோ தூரம் நம்மளுக்கு
பிராணாயாமம் எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய நுரையீரலை மற்ற உறுப்புகளோட ஃபங்க்ஷனை வந்து அந்த எக்ஸசைஸ் நம்மளுக்கு தீர்மானிக்கும். அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கலாம். இது அந்த காலத்திலேயே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அழிவில்லாமல் அவங்களுடைய மூச்சு காத்து அவங்க அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்றுமே பாலராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. என்றுமே பாலராயினா என்றைக்குமே வந்து அவங்க இளமையோடு இருக்கலாம், முதுமை அவங்கள சீக்கிரம் நெருங்காது, அழிவு அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அந்த காலத்துலேயே இந்த பிராணாயாம எக்ஸசைஸ் பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் நுரையீரல் பிரச்சனை இருக்கோ, ஆஸ்மா பிரச்சனை இருக்கோ, வீசிங் பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை, நுரையீரல் வீங்கி இருக்கு, நுரையீரல் சுருங்கி போயிருக்கு, நுரையீரலில் நீர் கோர்த்துட்ருக்கு, நுரையீரல்லேருந்து காற்று வெளியேறுது, நுரையீரல் செல்ஸ் எல்லாம் மாறி போயிருக்கு, அந்த செல்ஸ் எல்லாம் அரிச்சு போயிருக்கு, தேன் கூடு மாதிரி தேனடை மாதிரி நுரையீரல் செல்ஸ் மாறி போயிருச்சு, உள்ளுக்குள்ள ஃபைப்ரோசிஸ் உருவாகிருச்சு, உள்ளுக்குள்ளே ஸ்கார் சேர்ந்துருச்சு, என்ன மாதிரியான நுரையீரல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிராணாயாமம் எக்ஸசைஸ் ஒன்று போதும் அந்த நுரையீரலை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு. இதை மட்டும்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை வந்து ஈஸியாக சரியாகி வந்துடும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம். நான் தேனிலிருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சார், இந்த கேள்வி யாருக்காக? டாக்டர் மேடம் கிட்ட பேசணும். அந்த சோரியாசிஸ் இருக்கு மேடம். பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு 42 வயசு ஆகுது. சரி. ஒரு 4 வருஷமா சோரியாசிஸ் இருக்கு மேடம். அந்த இங்கிலீஷ் மருந்து அது எடுத்தப்போ நல்லா இருக்கு, திருப்பி அந்த மருந்து நிப்பாட்டிட்டேன்னா திரும்ப அதே பிரச்சனை வருது மேடம். ஒரு ஓகே, இப்போ 42 வயசு எங்கெல்லாம் இருக்கு? உடம்பு ஃபுல்லா இருக்கா? இல்ல மேடம், காலுக்கு மட்டும் இருக்கு மேடம், மூட்டுக்கு கீழே ஃபுல்லா இருக்கு மேடம். அங்க இருக்கு. சரி, ஓகே. ரெண்டு கால்லயும் இருக்கா? என்ன மேடம், ரெண்டு கால்லயுமே இருக்கு? ஆமா, ரெண்டு கால்லயும் இருக்கு. தலையில பொடுகு இருக்கா? நான் மேடம் அரிப்பு இருக்கு மேடம், அரிப்பு, நைட் தூங்கவே முடியல மேடம், அரிப்பு இருக்கு. சரி, தலையில பொடுகு இருக்கா? இந்த முடி எல்லாம் வருது மேடம், அப்படியே முடியில கொட்டுது அப்படியே. சரி, ஓகே. பொடுகு இருக்கா? பொடுகு பிரச்சனை? பொடுகு இல்ல மேடம், பொடுகு இல்ல மேடம், அப்படியே முடியாது. தலையில கூட அரிப்பு இருக்கு மேடம். அரிப்பு இருக்கு, தலையில இல்ல, ஆனா தலையில வந்து அரிப்பு இருக்கு மேடம். சரி, ஓகே. சோரியாசிஸ் தான் சரியா? அதுல இருந்து தோல் உதிருதா? இல்ல மேடம், ரொம்ப அரிப்பு இருக்கு மேடம். அது நம்ம அது புரிஞ்ச ஒரு மாதிரி கீழே உழுது மேடம். சரி, ஓகே. சோரியாசிஸ் தான் சரியா? இது 4 வருஷமா இருக்கா மேடம்? நான் வேற டாக்டர் பார்த்தப்போ சோரியாசிஸ் தான் சொன்னாங்க. அவங்க குடுக்கிற மருந்து சாப்பிடுறப்ப நல்லா இருக்கு, திருப்பி வருது மருந்து, திருப்பி வருது மேடம். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சோரியாசிஸ் ப்ராப்ளம் நல்ல அருமையாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த மாதிரி ரிப்பீட் வராது சரியா? அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. தேனியில் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். இப்போது சோரியாசிஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் தோலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நல்லா நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டு தோல் அப்படியே நம்மளுக்கு நார்மலான தோல் நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். மருந்துகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்ன ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அந்த பாரத்தை கண்டிப்பாக அது மனசை விட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. மனசு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் சோரியாசிஸ் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஸ்ட்ரெஸ்னால கோபம் அதிகமாக, ஏதாவது டிப்ரெஷன் ஏற்படுறது, எதையாவது ஒன்று மனசில் போட்டு நினச்சிட்டே இருக்க வேண்டியது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தெரியாமல் பயப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால சோரியாசிஸ் உருவாகவும் செய்யும். மனசு நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால உடல்நிலை கெட்டு போய் ரத்தமும் நம்மளுக்கு கெட்டு போய் சோரியாசிஸ் பிரச்சனை நம்மளுக்கு அதிகமாகவும் செய்யும், அதனால் நம்மளுக்கு உருவாகவும் கூட செய்யும். அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒதுக்கி வைக்கணும். அதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாட்டி அதை போட்டு என்னன்னாலும் ஆனால் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஈஸியான ஒரு மென்டாலிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டு மனசில் எந்த ஒரு பாரத்தையும் போட்டு துக்கத்தை சுமக்காமல் இருந்தோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக நம்மளுக்கு சோரியாசிஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வந்துச்சோ
அது அதே மாதிரியே நம்மளுக்கு போயிடும். போன தடம் கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு போயிடும். எப்படி போச்சுன்னே தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கூட சில பேர்த்துக்கு வந்து சரியாக போயிடும் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம். நிறைய பேர் இந்த சோரியாசிஸ் நோயை கண்டு பயந்துட்டுருக்காங்க, வந்துருச்சே இது எப்படி போக வைக்கிறது. எத்தனையோ பேஷண்ட் வந்து மருத்துவமனையில் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறது அப்படி தான், இப்படி வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க உட்காந்து. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால், இந்த கொஞ்சம் அந்த வயசு வந்த பிள்ளைங்களாக இருந்தால், இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு ஃபேமிலியிலலாம் பார்த்திங்கன்னா, இது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, தெரியாமல் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைவர்ஸில் கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. வயசானவங்க பார்த்திங்கன்னா என்ன மெயினாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நடுப்புறத்தில் எப்பயாவது வந்திருக்கும், ஏதாவது மெடிசன்ஸ்னாலேயோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ்னாலேயோ மன அழுத்தத்தினாலேயோ ஒரு 50 வயசு 60 வயசில் வந்திருக்கும். வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இது பிள்ளைங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரம் பேத்தியை கூட கொஞ்சம் விட மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஃபீல் பண்ணி மருத்துவமனையில் பேஷண்ட் இதெல்லாமே வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி துன்பம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி கஷ்டம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ், இப்படி இவ்வளோ தூரம் வந்து அனுபவித்த கஷ்டம் அனுபவித்த பேஷண்ட் கூட எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல குணமாகி போயிருக்காங்க. அதனால் சோரியாசிஸ்க்கு வந்து பயப்பட தேவையில்லை. நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சோரியாசிஸ்க்கு வந்து வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலையும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. கர்நாடகாலையும் நிறையா மருத்துவமனை இருக்குது. பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா மருத்துவமனையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் எங்களுடைய மருந்துகளை ஈஸியாக வந்து நல்லா எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. மருந்துகள் வந்து தயார் பண்ணுறது எங்களுடைய ஃபார்மசியில் கரெக்டான முறைப்படி, ஒவ்வொரு மூலிகைகளையும் நல்லா சுத்தி பண்ணி தரமான மூலிகைகளை எடுத்து நம்ம வந்து மருந்துகளை தயார் பண்ணுறோம். மருந்துகளில் காயக்கற்ப மூலிகைகளும் நம்ம சேர்க்கறதுனால ஆயுள் காலத்தையும் நம்மளுக்கு நீடிச்சு கொடுக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. எல்லா மருந்துகளும் முறைப்படி லைசன்ஸ் GMP சர்டிஃபிகேட்டோட தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் 100% உங்களுக்கு ஏற்படுத்தாது. நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? அம்மா சாரதா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, இந்த கேள்வி யாருக்காக? அம்மா எனக்காக தான்மா. உங்க வயது சொல்லிட்டு தொடர்ந்து உங்க சந்தேகத்தை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சரிங்கம்மா. என் வயசு 36 ஆகுதும்மா. சரி. எனக்கு உடம்புல தடிக்கு தடிக்க அரிப்பு வருதும்மா, சளி பிடிக்கிறப்ப எல்லாம் வருது. இந்த மாதிரி சளி பிடிக்கிறப்ப எல்லாம் வருதா? சரி, அலர்ஜி தான். அப்புறம் வந்து சளி பிடிச்சிச்சுன்னா அப்படியே ரொம்ப வீசிங் மாதிரி ஒரு 10-15 நாள் விடவே மாட்டேங்குது. நிறைய மாத்திரை மருந்து போட்டாலுமே அது அப்படியே விடாம 10-15 நாள் கழிச்சுதான் குணமாற நோய் ஆகுதுமா. போகுதா? பசி நல்லா எடுக்குதா? பசி வந்து அவ்வளவா எடுக்க மாட்டேங்குதுமா. மோஷன் வந்து 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தான். எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஈஸியா சரியாயிடும். சில பேர்த்துக்கு சாப்பாடு ஏதாவது திடீர்னு ஏதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்டோ ஏதோ நான்வெஜ்ஜோ சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே அலர்ஜி வந்துடும். சரியா? அது டைஜஷன் ஆகாமல் சில பேர்த்துக்கு அலர்ஜியோட சேர்த்து சளியும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி சளி பிடிச்சது அப்படின்னாவே உடனே இங்கிட்டு கண்டு கண்டா இங்கிட்டு அலர்ஜி ரேஷஸும் வர ஆரம்பிச்சிடும். சில பேர் சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது மாத்திரை எடுப்பாங்க, உடனே இங்கிட்டு அலர்ஜி போட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒரு சேர நிறையா பேர்த்துக்கு தொடர்ந்து காணப்படும். ஏன்னா நுரையீரல் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படாமல் இருக்கலாம். ஏற்படாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ணி விட்டுருக்காமல் இருந்திருக்கும், அதனால ஏற்படாமல் இருக்காது. நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது நுரையீரல் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின்லையும் கூட சேர்த்து நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன்னா நம்மளுக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்படுறப்போ நம்மளுக்கு ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு, அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்டு அதெல்லாமே நம்மளுக்கு உயர ஆரம்பிக்கும். சில இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு உயர ஆரம்பிச்சிடும். அப்படி உயர்ந்து இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்று சைட்டோகைன்ஸை ரிலீஸ் பண்ணி விட்டுரும், அப்படி இல்லாட்டி ஹிஸ்டமின் செக்ரேஷன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அது பண்ணிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு
கூடவே சேர்த்து தடிப்பு, அலர்ஜி, ரேஷஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதான் சளி பிடிக்கிறப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அலர்ஜியும் வந்து ஏற்படுறதுக்குரிய காரணம் வந்து இதுதான். நிறைய பேர்த்துக்கு அதை இன்டியூஸ் பண்ணி விடாமல் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். ரெண்டில் என்ன பிரச்சனைனாலும் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒரே வைத்தியம்தான், நல்லா வெத்தலை சார்ந்த மருந்துகள் இதை சாப்பிட்டு வந்தோம்னாவே ரெண்டு பிரச்சனையும் ஈஸியாக நம்மளுக்கு சரியாயிரும். நுரையீரலும் நம்மளுக்கு நல்லா சுத்தமாகணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவலும் நம்மளுக்கு சரியாகணும். ரெண்டுமே அட் அ டயத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். அதே சமயத்தில் சளியும் நம்ம வெளியேற்றணும், மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும், செரிமானத்தையும் நல்லா இன்டியூஸ் பண்ணிவிடணும், என்ன சாப்பிட்டாலும் நல்லா செரிக்கக்கூடிய தன்மையை வந்து நல்லா ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அலர்ஜி லெவல் இருக்குது பார்த்திங்களா, ரத்தத்தை நல்லா புது ரத்தம் நல்லா ஊற வச்சு ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்க பண்ணிவிட்டு அந்த அலர்ஜி லெவலை நம்ம வந்து நல்லா குறைச்சி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஈஸியாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும், ரெண்டு ப்ராப்ளமே சரியாயிடும். அருகம்புல் இருக்குது பார்த்திங்களா, அதை கஷாயம் வச்சும் நம்ம குடிக்கலாம், வெற்றிலையும் மிளகையும் நம்ம கஷாயம் வச்சும் நம்ம குடிக்கலாம். ரெண்டுமே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக அது சரியாக போயிடும். சரிங்களா, நன்றிமா டாக்டர். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்டு நிறைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.